வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். கரீபியன் பிரீமியர் லீகோட 21st மேட்ச் ட்ரின்பாக் யுனைடட் ஜமைக்கா தலவாஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸ் 11 பார்க்க போகிறோம். பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரைன் லாரா ஸ்டேடியம் பிரினிடாடில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரைன் லாரா ஸ்டேடியம் சைடு வந்துட்டோம். ஒரு நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணாலும் இனிஷியல் ஃப்ரெஷ் பிச்சு கண்டிப்பாக ஃபாஸ்ட் பால் இருக்கும், அசிஸ்ட் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக ஸ்பின்னர்ஸ் வச்சே போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலருக்கு நல்ல அசிஸ்ட் கொடுக்கும். மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுவுமே இன்னொரு அட்வான்டேஜ் ஃபாஸ்ட் பாலருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மழை பெய்யும், மேட்ச் நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டினாக தான் இருக்கு. இனிஷியல் கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் வெஸ்ட் இண்டீஸையும் கொஞ்சம் யோசிக்கணும். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். கொஞ்சம் பாசிங் சவர் அப்படின்னு இருக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால பார்த்து நம்ம டைம் அலோ பண்ணதுன்னா மேட்ச் கலந்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரின்பாக் யுனைடட்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. நிறைய காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, புது பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதுதான் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் சில பிளேயர்ஸ் இப்போ சுனில் நாராயணெலாம் வெளியில் ரொம்ப நாளாக இருக்கார். ஸோ திருப்பி ஒரு வார்ம்அப்புக்காக இந்த கேம் கொடுக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எனிவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 11 அப்படின்றது என்னால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியல. எந்த மாதிரி டிசிஷன் கிரண் பொலார்ட் எடுக்கிறார் அப்படின்றது தெரியலை. கிரண் பொலார்டோட டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி ஜமைக்கா தலைவர் சைடை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜமைக்கா தலைவாஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களில் லேண்டில் சிமன்ஸோ வெப்ஸ்டரோ சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஒரு சில மேட்சஸ் ரொம்ப சொல்லப்போனால் ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். கிரண் பொலார்டோட அந்த பர்ஃபார்மன்ஸு அது அகெயின்ஸ்ட் ஹோல்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் வரலை, அதையும் பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த லெவலில் யோசிக்கும் போது இந்த மேட்ச் வந்து ஜமைக்கா தலைவாஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா காலின் முன்ரோ அண்ட் டெரன் ப்ரோ ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற வகையில் இங்கே முஜிபுர் ரஹ்மான் வந்து ஆப்போசிட்டில் நல்லா பண்ணுவார் அப்படின்ற அந்த பாயிண்டில் பார்க்கும்போது ஜமைக்கா தலைவாஸ்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்க ஏன்னா பரிச்சாத்த முறையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசித்தோன்னா ஜமைக்கா தலைவாஸ்க்கு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லேண்டில் சிம்மன்ஸ் இந்த சீசனில் சரியான பர்ஃபார்மன்ஸில் தொடர்ந்து சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். போன மேட்ச் ஒரு கம்பேக்னு சொல்லலாம், கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டு கொண்டு வந்தார். இருந்தாலும் அவரோட லெவலுக்கு இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். டிஎன் வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், சில நேரத்தில் ஓவர்ஸ் வீசுவார். போன மேட்சில் வந்தார், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் கொஞ்சம் பேஸருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அந்த ஆங்கிளில் காலின் முன்ரோ பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், பட் அகேன்ஸ்ட் முஜிப் எப்படி பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததில் முஜிப்புக்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாண்டார். இருந்தாலும் இனிஷியல் ஸ்டெடி பயங்கரமாக போனார். அந்த பிச்சு வேறு, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அப்போ இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அப்படின்ற அந்த லெவலில் பார்க்கலாம், ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்படின்ற மாதிரி. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கு ஸ்லோலாம் பண்ணி விளையாட முடியாது. அந்த ஒரு காரணத்தினால காலின் முன்ரோ கொஞ்சம் அகேன்ஸ்ட் முஜிப் ரஹ்மான் யோசிக்க வைக்கிது. டேரன் ப்ராவோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிடில் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது, பால் கொஞ்சம் ஓல்டு அப்படின்னு பார்க்கலாம். இனிஷியல் விக்கெட்ஸ் இல்லாத பட்சத்தில் ஸோ அந்த நேரத்தில் ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் அகேன்ஸ்ட் ஆஃப் பிரேக்கர் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அது மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் டீம் சைஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல சான்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இவர் கூட கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேப்டன் அளவுக்கு இல்லாட்டியும் பிளேயர் லெவலுக்கு. கிரண் பொலார்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு, ஓவர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட பவுலர்ஸுக்கு மாறி மாறி ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கனால இவர் ஓவர்ஸ் அதிகமாக போட்டுட்டு இருக்காரு. ஸோ ப்ராபபிளி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இன்னைக்கு உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்வைன் ப்ராவோ போன மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தாங்க, இந்த மேட்ச் உள்ள வந்தாகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு. இல்லை அலிகானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படின்னா ஒரு பிளேயரை வெளியில் வர வைக்கணும், ஓவர்சீஸ் பிளேயரோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டி இருக்கும். ப்ராவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். பிரவீன் தாம்பே இந்த மேட்ச்ல இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். அந்த சைடு ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ், கிளென் பிலிப்ஸ், குருமா பொன்னர், பிளாக்வுட், ரோமன் பவுல், ஆசிஃப் அலி, கார்லஸ் பிரத்வைட். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் யூனிட் பேட்டிங் லெவலில். ஸோ அப்படி பார்க்கும்போது சிக்கந்தராஸ் அங்கே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் பிரவீன் தாம்பே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேரி பேரே சூப்பராக வீசிட்டு இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ பவர் பிளே ஓவர்ஸ்லேயே வீசுறாரு, நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. ஜெய்டன் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரோல் இந்த மேட்ச்ல பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஃபார்வர்ட் ஆகமாத் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ ஃபார்வர்ட் ஆகலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பேசரை கொண்டு வரலாம், அலிகானாக இருக்கலாம், இல்லை ஆண்டர்சன் ஃபிலிப் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ராகில் ஹுசைன் போன மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணார். ஸோ அப்படி எதுவும் யோசிக்கலாம், நான் ஃபார்வர்ட் ஆகும்போது வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் ரெஸ்ட் அப்படின்ற வகையில் அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜமைக்கா தலைவாஸை பொறுத்த வரைக்கும் கிளென் பிலிப்ஸு, குருமா பொன்னர் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. குருமா பொன்னர் வந்ததுக்கப்புறம் அவங்க டீமோட அந்த ஸ்கோர் ரேட் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முக்கியமான மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சரியாக விளையாட மாட்டாங்க, அதை அங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன், செம்மையாக கலைக்கிறார். அது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கேம் அப்படின்னா இன்னும் நல்லாவே விளையாடுவார், பிச்சு நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு. குருமா பொன்னர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், அவரோட டேலண்ட்டை உணர்ந்து
ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம், நல்ல விஷயமும் பார்க்கலாம். ஜமீன் பிளாக்வுட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி பிச்சில் எப்படி விளையாடுவேன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஹார்டாக ஹிட் பண்ணுவார், கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா அந்த மாதிரி பிச்சில் சூப்பராக விளையாடுவார். இந்த மாதிரி பிச்சில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஹார்டாக அடிப்பார், திடீர்னு பெரிய ஸ்கோர் கூட அடிக்கலாம். ஆனால் இருந்தாலும் இவருக்கு சூட்டான பிச்சுன்னு நம்மளால் யோசிக்க முடியாது. ரோமன் பால் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கேமில் எப்பயுமே நல்லா விளையாடுவார். இந்த பிச்சு அவருக்கு ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ராபப்ளி ஒன் டவுன் கூட இறங்கி ஒரு ப்ரொமோட் பண்ணி மேக் பண்ணலாம், ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் அவருக்கு தெரியும் அப்படின்றனால. சில நேரத்தில் சில ஓவர்ஸ் வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இங்கே ஆண்டர் ரெசல் அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இவருக்கு ஓவர் குடைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், இந்த மாதிரி பிச்சில் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். கார்லஸ் பிரதவிடை பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் ஓவர்ஸ் வீசுவார். ஸோ முன்ன மாதிரி இல்லை, கண்டிப்பாக ரோமன் பால் ஸ்லாகில் வீசுவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. கார்லஸ் பிரதவிடோட அந்த பேஸ் இருக்குது. ஸோ அந்த பேஸ் இந்த பிச்சுக்கு தேவைப்படும், அதனால் கார்லஸ் பிரதவிடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிற வாய்ப்புங்கிறத விட பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஜாட்விக் வால்டன் ப்ராபப்ளி மறுபடியும் கொஞ்சம் டாப்பில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப டவுனில் இறக்கி விட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த் இல்லாத பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் இல்லை அப்படி தான் சொல்லணும். முஜீபை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். சந்தீப் லாமிச்சானே இவரும் நல்லாவே பவுல் பண்ணியிருக்கா, பட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கேம் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜ்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பிச்சுக்கு வந்திருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஹொசைன் தாமஸ் வெளியிலே இருந்தார், இந்த மேட்சுக்கு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ரமால் லவிஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ரமால் லவிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பேஸ் இருக்கும், அதே நேரத்தில் பேட்டிங் நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ஸ்ட்ரைக் ரேட் ஹையாக வச்சு அடிக்கிற ஒரு பிளேயர். ஸோ அப்படி எது யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பட் ஒரு பியூர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஹொசைன் தாமஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிடல் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் இனிஷியலாக கொடுக்கல, கொடுக்குற சான்ஸை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அகெயின்ஸ் லாண்டில் சிம்மன்ஸ் டொமஸ்டிக்லேயே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. போன இதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்தது இதே டீமுக்கு அகெயின்ஸ்டாக, அப்பையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் இவருக்கு அகெயின்ஸ்ட லாண்டில் சிம்மன்ஸ், ஒரு சின்ன ஃபயர் ஒரு பனி அப்படி போர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் ஃபிடல் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டாப் 11 பிக்கு ஷோ பண்ணியிருக்கேன், கிளென் பிலிப்ஸ் கண்டிப்பாக டாப்பில் இருப்பார். போன மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே சிபிஎல்ல பயங்கர பர்ஃபார்ம் கொடுக்குற ஒரு பிளேயரு. ஸோ முஜீபுர் ரஹ்மான் அவரும் அதே மாதிரி தான், காலின் முன்ரோ, டெரன் பிராவோ, ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது, இதை பார்த்துக்கங்க, ஸ்மால் லீக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சேஃப் கேப்டன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிளென் பிலிப்ஸ், காலின் முன்ரோ, கிரண் போலார்ட் அப்படின்னு பார்க்கலாம். லாண்டில் சிம்மன்ஸை கூட யோசிக்கலாம், ஆனால் சேஃபாக யோசிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரோமன் பால் போட்டிருக்கேன், ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிச்சஸில் ஃபயர் ஆவார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். சில நேரத்தில் ஓவர்ஸ் போட்டார்னா நல்ல சாய்ஸாகவும் பார்க்கலாம், ஒரு ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பிளேயராக எடுத்துக்கிறது கூட பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருந்தாலும் கேப்டன் சாய்ஸுக்கு சடனாக ஒரு 2 விக்கெட்டு ஒரு 30-40 ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேப்டன் சாய்ஸுக்கு பிக் பண்ண வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். லாண்டில் சிம்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இறங்குறாரு, அவர் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் கண்டினியூவாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அந்த காரணத்தில் இது நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். டிஎன்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பவுல் பண்ணார்னா அப்படியே மொத்தமாக விக்கெட் எடுப்பார் அந்த மாதிரி ஒரு பவுலர். நிறைய பேர் தெரியுமா அப்படின்னு தெரில, ஆனால் சூப்பரான பவுலர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த காரணத்தினால யோசிக்கலாம். ஒருவேளை பிராவோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவரை யோசிக்கலாம் கேப்டன் அளவு கூட அப்படின்றத சொல்லிக்கிறேன். குருமா பொன்னர் பொறுத்த வரைக்கும் டாப்பில் இறங்குறாரு, நல்ல குவாலிட்டி இருக்குது அவரோட ஷார்ட் மேக்கிங்கில், இந்த மாதிரி பிச்சு ஆஃப் அப் பண்ணும், இனிஷியலாக ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபேக்டர் அப்படின்ற விஷயத்தை தள்ளி வச்சு பார்க்கும்போது, ஸோ அதே நேரத்தில் 5-5 ஓவர்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது டாப் ஆட பேட்ஸ்மென்ஸை அதிகமாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதை தான் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். என்னோட டீமை ஷோ பண்ணிடுற டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் கிளெம் கிளிப்ஸு, வைஸ் கேப்டன் ஃபிடல் எட்வர்ட்ஸு, ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வைஸ் கேப்டனாக போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அதே நேரத்தில் முஜீப் மாதிரி பிளேயர்ஸை வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிரத் ஒரு நல்ல சாய்ஸு, டுவைன் ப்ராவோ ஸ்லாகில் வீசுகிற பட்சத்தில் நல்ல சாய்ஸு, கிரண் பொலாடு ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். லாண்டில் சிம்மன்ஸை ஒரு ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது முஜீப் மாதிரி பவுலர், அந்த இடத்துல ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி யோசிக்கலாம். அதே நேரத்தில் எட்வர்ட்ஸ் ஒரு சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன ஃபியர் சிம்மன்ஸை மேலே செலக்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டார் அகேன்ஸ்ட் எட்வர்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் லாண்டில் சிம்மன்ஸ் இந்த மேட்ச்சில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமாக ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.